தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்த நிபந்தனையுடன் கூடிய ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களுக்கு தேவன் கொடுத்த தேசம் வானத்தின் மழை தண்ணீரினால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு தேசம். ஆகவே தேவன் அவர்களுக்கு சொன்னார், நான் உன் தேசத்தின் மேல் கண்களை வைத்து அதை வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் விசாரித்து நடத்துவேன். ஏற்ற காலத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்து உன்னுடைய விவசாயத்தை நான் செழிக்க பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் நீ உன் தானியத்தை சேர்க்கலாம், உன் எண்ணெயை சேர்க்கலாம், உன் திராட்சரசத்தை சேர்க்கலாம், எல்லாம் குறித்த காலத்தில் கரெக்டாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன ஒரு பெரிய பாக்கியமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் அந்த 14 வசனத்திலே பார்க்கிறோம், நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். முன்மாரியும் பின்மாரியும் மாதம் தவறாமல் உங்கள் தேசத்தில் பெய்யும். அதனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அறுவடைகள், சிறப்பான விளைச்சல்கள் குறித்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த முன்மாரி அந்த பின்மாரி என்று சொல்லுவது இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுடைய மார்கஸ்வான் என்கிற மாதம், நம்முடைய அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்கள், அக்டோபர் 15 நவம்பர் 15 என்று வைத்துக் கொள்வோம். இந்த காலகட்டத்திலே அவளுடைய தேசத்திலே முன்மாரி மழையை தேவன் பெய்ய பண்ணுவார். ஒவ்வொரு வருஷமும் தப்பாமல் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே முன்மாரி பெய்யும். அப்பொழுது இந்த காலத்திற்கு, இந்த முன்மாரிக்கு முன்னதாகத்தான் அவர்கள் விதைப்பார்களாம், விதைக்கிற காலம். அந்த விதைக்கு ஆண்டவர் தேவையான வானத்து மழையை கட்டளையிட்டு அந்த விதை வேர் பிடித்து வளரும்படிக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த ஒரு விசேஷமான ஒரு மழை அவர்களுடைய நிசான் என்று சொல்லுகிற மாதத்திலே, நம்முடைய மார்ச் மாதம் என்று வைத்துக் கொள்ளலாம், அந்த மார்ச் மாத காலகட்டத்திலே அந்த பின்மாரி மழையை தேவன் கொடுப்பாராம். அது அவர்களுடைய அறுவடைக்கு சற்று முன்னதான காலம். அந்த நாட்களில் பெய்கின்ற மழை
அவர்களுக்கு அந்த பயிரை சரியாக விளைய பண்ணி விளைச்சலை பெருக பண்ணி அதை அறுவடைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த மழை ஆசீர்வாதமாக இருக்குமா? இப்படி இந்த குறிப்பாக இந்த ரெண்டு மழைகளும், முன்மாறி மழை பின்மாறி மழை, ரெண்டையும் தேவன் தவறாமல் அவர்கள் தேசத்திலே கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே அவர்களுக்கு இந்த விளைச்சல் கரெக்டாக நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர்கள் முதலாவது அவர்கள் பார்லியை விதைப்பார்கள், அடுத்தது கோதுமையை விதைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டும் குறித்த சமயங்களில் பார்லி அறுவடை, அடுத்தது கோதுமை அறுவடை, அழகாக குறித்த சமயங்களில் அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய திராட்சை செடிகள் செழித்து வளர்ந்து அழகான திராட்சை குலைகளை கொடுக்கும். ஆகவே அவர்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு உணவு சாதனம் திராட்சை ரசம். அது அவர்களுக்கு செழிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒலிவ பழங்களை சேர்க்கிற ஒரு காலம் இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் ஒலிவ பழங்களை சேர்ப்பார்களாம். இப்படி எண்ணெயிலும் திராட்சை ரசத்திலும் தானியத்திலும் அவர்களை விசேஷமாக ஆசீர்வதித்து அவர்களை தேவன் மேன்மைப்படுத்தி கொண்டே வருகிறார். இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 104 சங்கீதத்திலே 13, 14, 15 வசனங்களிலும் சொல்லுகின்றார். வாசிப்பீர்களா? சங்கீதம் 104:13-14-15. தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே உபாகமத்திலே சொல்லப்பட்டதை சங்கீதக்காரர் எடுத்து இங்கே அழகாய் பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து மழையை தருகின்றார். ஆகவே பூமி திருப்தியாகிறது, ஆகாரம் உண்டாகிறது, புல் முளைக்கிறது, உபயோகமான பயிர் வகைகள் முளைக்கிறது. இங்கே 15 வசனத்திலே அவர்களுடைய முக்கியமான திராட்சை ரசம், எண்ணெய், ஆகாரம் என்கிற தானியம், இந்த மூன்று காரியங்களும் அவர்களுக்கு ஒரு பஞ்சம் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் கர்த்தர் அழகாக ஆசீர்வதித்து தருவேன் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, இந்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரும் போதுமானவரும் விருப்பமுள்ளவருமாக இருக்கின்றார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டதே அவனுடைய சந்ததியை மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, அவனுடைய சந்ததியை ஆசீர்வாதத்திற்கு எடுத்துக்காட்டாக நிறுத்த வேண்டும். அப்ப தேவனுடைய ஆசை உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லாரையும் இந்த ஆபிரகாமின் சந்ததியை போல மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. இன்றைக்கும் எல்லாரையும் ரட்சித்து அபிஷேகித்து ஆவிக்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்து பூமியிலும் அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து மேலாக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. ஆனால் இந்த ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே அதுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம்னு எல்லாரும் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் பார் என்னை உத்தமமாய் ஆராதித்து எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒருவனை அவனுடைய சந்ததியை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள், நீங்களும் பார்த்து இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிளாகத்தான், முன்மாதிரியாகத்தான் ஆபிரகாமை நிறுத்தியிருக்கிறார். அப்ப அந்த வரிசையிலே நாம் இதை தியானிக்கும் பொழுது இங்கே பழையற்பாட்டில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தேவன் அதை செய்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கும் எந்த ஊர், எந்த கிராமம், எந்த பட்டணம், எந்த தேசம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமோ அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க இன்றைக்கும் தேவன் வல்லவராகவே இருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கனப்படுத்துகிறவர்களை அவர் கட்டாயம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, நாமும் கூட இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக,
தேவன் இவ்விதமாய் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டாக நிறுத்தி இருக்கின்ற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்த அந்த தேசத்திற்கான சில காரியங்கள், அவைகளை நாம் எடுத்து நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கேட்க நமக்கும் உரிமை இருக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தரும் அதை செய்வார். நம்முடைய தேசம் இந்த நாட்களிலே வறட்சி நிலையிலிருந்து விடுபட வேண்டும். நம்முடைய தேசத்தில் பல பற்றாக்குறைகள், பல குறைபாடுகள் உண்டாய் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே இவைகளிலிருந்து தேசம் மீண்டெழுந்து மறுபடியும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்திற்குள், செழிப்புக்குள் கடந்து வர வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்ற காலத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இவைகள் தவறும் பொழுது எல்லாம் பாதிப்புகளாக காணப்படுகின்றது. எனவே நாம் இந்த நாளில் இந்த தேவன் முன்மாறியையும் பின்மாறியையும் நமக்கு ஏற்ற காலத்தில் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை முதலாவது நமக்கு சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அடிக்கடி அதை வாய் திறந்து நாம் அறிக்கை செய்தாக வேண்டும். ஒரு அறிக்கையினாலதான் அந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள் உறுதிப்படுகின்றது. எனவே அந்த வாக்கு தத்தம் நமக்கு உண்டாகும் என்கிற விசுவாசம் நமக்குள் உறுதிப்பட வேண்டும் என்றால் நாம் அடிக்கடி வாய் திறந்து அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யணும். குறிப்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இதை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கோர்ட்டுகளிலே வாதாடும் பொழுது, வழக்கறிஞர்கள் வாதாடும் பொழுது அவர்கள் சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிற சட்டங்களை எடுத்து காண்பித்து இன்ன நம்பர் இந்த சட்டத்தின்படி நீங்கள் இதை செய்தரல வேண்டும் என்று அவர்கள் ஜட்ஜிடத்திலே, நியாயாதிபதியிடத்திலே முறையிடுவார்கள். அதுபோலவே நாம் தேவனிடத்திலே ஜெபத்திலே பேசும் பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி தந்திருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு அது நினைப்பூட்டுதலாக இருக்கிறது, சாத்தானுக்கு அது அடியாக மாறுகிறது. நம்முடைய உள்ளத்தில் அந்த வாக்கு தத்தத்தை குறித்த விசுவாசம் இன்னும் இன்னும் உறுதிப்பட தொடங்குகின்றது. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட அருமையான அரிய பெரிய வாக்கு தத்தங்கள் நமக்காக வேத புஸ்தகத்தில் தேவன் எழுதி தந்திருக்கும் பொழுது அதை அனுபவிக்காத மக்களாக நாம் இருக்கக்கூடாது, அதை அனுபவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை அதிகமாய் அறிக்கை செய்யுங்கள். நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வயல் நிலங்களுக்கு போகும் பொழுது இந்த வார்த்தை உங்கள் நினைவில் வரட்டும். அந்த வயலில் நின்று இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வாருங்கள். உங்கள் வாழை தோட்டத்தில் போகும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து விட்டு வாருங்கள். ரப்பர் தோட்டத்தில் போகும் பொழுது இதை செய்து விட்டு வாருங்கள். எந்த தோட்டம் வைத்திருக்கிறீர்களோ அந்த இடங்கள், விவசாயங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது, சுற்றி பார்க்க போகும் பொழுது அந்த இடங்கள் நின்று இப்படிப்பட்ட வசனங்களை வாய் திறந்து சொல்லி அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நீர் அதை செய்வீர், செய்யும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வாருங்கள். இந்த வார்த்தைகள் வல்லமை உடையவைகள். அல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அதுவும் இது தேவனுடைய வார்த்தை அல்லவா, தேவனுடைய வாக்கு தத்தம் அல்லவா? இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை ஒரு கிரியையை கட்டாயம் நடப்பிக்கும். அல்லேலூயா. எனவே இந்நாட்களில் நாம் இந்த வாக்கு தத்தங்களை அதிகமாக சொல்லுகிற பிள்ளைகளாக மாறியாக வேண்டும். அநேக நன்மைகள் நமக்கு தெரிந்தும் நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம், தலை அறிவிலே வைத்திருக்கிறோம், ஆனால் வாய் திறந்து அதை சொல்லி சொல்லி ஆண்டவரை ஜெபித்து ஸ்தோத்தரிக்கிறது கிடையாது. அப்படி அடிக்கடி ஸ்தோத்தரிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் நிச்சயம் வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ள முடியும். அதனால் நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இங்கே இந்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது அதோடு கூட ஊடாக ஏன் நம்முடைய தேசத்தில் மழை பெய்யவில்லை என்கிற சில காரணங்களை, 12 காரணங்களை கூட நான் ஊடே சொல்லும்படியாக விரும்புகின்றேன். அதையும் நாம் குறித்து கொண்டு நாம் திருந்த வேண்டிய இடத்தில் நாம் திருந்தவும், நம்முடைய தேசம் திருந்த வேண்டிய இடத்தில் அது திருந்துவதற்காக நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது வாசித்த வசனத்திலே ஒரு 2 காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே வாசித்த அந்த உபாகமம் 11:13 திரும்ப வாசியுங்கள். 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் பாருங்கள். அப்போ ஆண்டவர் நிபந்தனை வைத்திருக்கிறார், எப்பொழுது உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் நான் ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுவேன், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்து என்னையே சேவித்து என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப இந்த விஷயத்தில் தேசம் தவறும் பொழுது அங்கே வானம் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் மிக கவனிக்கணும். இன்னும் அதை அவருடைய மறுபக்கத்தையும் சொல்லுகிறார், 16 வசனம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எனவே இதுதான் முக்கியமான ஒரு பிளாக்கேட், முதல்ல தடை. என்ன தடை? ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை மாத்திரமே அன்பு கூர்ந்து சேவித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேசவாசிகள் நடக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்மை படைத்த தேவனை ஆராதிக்காதபடி அந்நிய தெய்வங்களை ஆராதித்தால் அங்கேதான் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போகிற சூழ்நிலைகள் இருக்கின்றன. எனவே முதலாவது இந்த விஷயத்தில் நம்மை சரிபடுத்திக் கொள்ளுவோம். நாம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு கோபமூட்டுகிற, அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு மகிமை குறைச்சலான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் நம்மை காத்து கொள்வோம். ரெண்டாவது, நம்முடைய தேசமும் இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்களை விட்டு விலகி நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக ஆராதிக்கிறவர்களா எல்லாரும் மாறும்படி இன்னும் விசுவாசத்தோடு ஜபம் பண்ண தொடங்குவோம். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் இறங்குவார். அப்ப இவ்விதமாய் நாம் நினைக்கலாம், தேசத்தை எல்லாம் உடனே திருத்தி விட முடியுமா, அதனால் தேசம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது, அங்கே தேவ ஜனங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அங்கே சாமுவேல் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து தேவன் சொல்லும் பொழுது சொன்னார், தேவ ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப பாருங்கள், மழை இல்லாத காலங்களிலே முதலாவது தேவஜனம் திரும்ப வேண்டுமா? தேவஜனம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவஜனம் தேவாலயத்தில் கூடி வந்து தேவனை நோக்கி ஜெபித்தால் தேவன் மழையை தருவார். அல்லேலூயா. இந்த பூச்சி தொந்தரவுகள், வெட்டுக்கிளிகள் போன்ற அந்த தொல்லைகளை மாற்றுவார், கொள்ளை நோய்களை அகற்றுவார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற அழகான வார்த்தைகள். எனவே முதலாவது நாம் திருந்த வேண்டும், திருந்தி நாம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஒரு கதறுதலோடு நம்முடைய குறைகளை உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறவர்களாக தேவ சமூகத்தில் கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த சிறு கூட்டம் பிள்ளைகள் திருந்தி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நிமித்தம் முழு தேசத்திற்கும் தேவன் சேமத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. எனவே இதைத்தான் நாம் இப்பொழுது அதிகமாக செய்ய வேண்டும். நாம் முதலாவது நம்மை தேவசமத்தில் தாழ்த்தி திருந்தி தேவசமத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம் மூலமாக கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இன்னும் இந்த தேசவாசிகள் இந்த கிறிஸ்துவின் வழியிலே வரும் பொழுது, மெய் தேவனை ஆராதிக்க தொடங்கும் பொழுது இன்னும் இந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கிறதாக மாறிவிடும். அல்லேலூயா. இதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு முக்கிய காரியம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது அந்த வேத பகுதியிலே 19-20 வசனங்களிலே பார்க்கிறோம், என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதிக்க வேண்டும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? என்னுடைய வார்த்தைகளை முதலாவது உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் என்ன செய்யுங்கள்? பதிவு செய்யுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள். வாசிக்காமல் எப்படி பதிவு செய்வது? வசனங்களை, கொஞ்ச வசனங்களையாவது மனப்பாடம் செய்யாமல் எப்படி அவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலும் ஆத்மாவிலும் பதிவு செய்து கொள்ள முடியும்? எனவே அன்பானவர்களே, நன்றாக சிந்தியுங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வழியை பரிசுத்த வேதம் நமக்கு காட்டுகிறது. நாம் அவருடைய வார்த்தைகளை வாசித்து இருதயத்திலே பதிக்க வேண்டும், தியானித்து இருதயத்திலே பதிக்க வேண்டும். சில வசனங்களை ஆயிலும் நமக்கு இயன்ற வரையிலே மனப்பாடம் செய்து, சில வேளைகளில் சிலருக்கு ஞாபக சக்தி குறைவுதான், இருந்தாலும் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்ய முயற்சிக்க கூடாது? அப்படி செய்யும் பொழுது அந்த ஞாபக சக்தியில் இருக்கிற பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி தர முடியும். அல்லேலூயா. எனவே இப்படி ஏதாவது முறைகளிலே இந்த வசனங்களை, தேவ வார்த்தைகளை
இருதயத்திலும் ஆத்மாவிலும் அதிகமாய் பதிக்கிறதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும்? இதை எல்லா இடங்களிலும் நம்முடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். அது அடுத்த முக்கியமான காரியம். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுங்கள். அப்ப நம்முடைய சாதாரண சம்பாஷணைகளிலே தேவ வார்த்தை அடிக்கடி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அது நமக்கு ஆசீர்வாதத்திற்கு வழியை வகுக்கும். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா! தேவன் தந்த அருமையான இந்த ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதிவு செய்துவிட்டு அதை குறித்து பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லி வருகிறேன், அதை செய்ய முயற்சியுங்கள். குடும்ப ஜெபத்திலே பாடுகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த பைபிள் வாசித்து முடித்த உடனே அதில் உள்ள ஒரு வசனத்தையோ ஒரு சிறு பகுதியையோ அந்த பெற்றோரில் ஒருவர், அப்பா அல்லது அம்மா, எடுத்து ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. ஒரு வசனத்துக்காயிலும் சின்ன விளக்கம், அது அன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு போதனையாக மாறிவிடுகிறது. அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அல்லவா? அதை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வாசிக்கிற வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை எடுத்து இது இப்படி சொல்லுகின்றது என்று உங்களுக்கு தெரிந்த அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது அதை வைத்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையும் நீங்கள் சொல்லிவிடலாம். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை சொல்லும் பொழுது அது அவருடைய உள்ளங்களில் ஏறுகிறது. வசனம் அவர்களுக்குள் விதைக்கப்படும் பொழுது நாளைக்கு நல்ல அறுவடை கொண்டு வரும். அல்லேலூயா! எனவே இது ஒரு ஒரு காரியம். இன்னும் பல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். கொடுக்கும் பொழுது வசன நம்பர், வசன இருப்பிடம் நமக்கு மறந்து போனாலும் பரவாயில்லை, இந்த வசனத்தினுடைய கருத்தில் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா! வசனத்தின் வார்த்தைகள் ஞாபகம் இருந்தால் அதை பயன்படுத்தி சொல்லுவது இன்னும் பிரயோஜனமானது. எனவே வார்த்தைகளை பேசிக்கொண்டிருங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். நீங்கள் படுத்துக்கொண்டிருக்கும் பொழுதும் அதை குறித்து பேசுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் படுத்துக்கொண்டிருக்கும் பொழுது பேசுங்க, உட்கார்ந்திருக்கும் பொழுது பேசுங்க, எழுந்திருக்கும் போது பேசுங்க, நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேசுங்கள். அப்போ எப்பொழுதுமே இந்த தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சொன்னோன்னே, ஆமா பைபிளில் கூட இப்படி சொல்லியிருக்கு இல்லையா, அப்படித்தான் நாம செய்யணும். ஓ, இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதனால தானோ, நம்ம அதை சரிப்படுத்தணும். இப்படி உடனுக்குடன் அந்த வேத புஸ்தகத்தின் வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லுகிற, அங்கே தொடர்பு படுத்துகின்ற ஒரு பேச்சு வழக்கம் நமக்குள் உருவாக்கி விடுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா! அல்லேலூயா! அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அதற்கு மேல, உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் அதை என்ன செய், எழுதி போடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! வீட்டுக்குள்ளே வசனங்கள், வசன போர்டுகள் அல்லது வசனத்தை பெயிண்ட் செய்து வைப்பது மிக பிரயோஜனம். அங்கங்கே திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்முடைய கண்ணில் படுகிறது. அது நமக்குள் ஒரு ஒரு ஒளியை கொண்டு வருகிறது, ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. அல்லேலூயா! இப்படிப்பட்ட பல காரியங்கள் நாம் செய்யணும். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தை நன்றாக இருதயத்தில் பதிவு செய்யணும். வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கணும், பின்சந்ததிகளுக்கு போதிக்கணும். வசனத்தை குறித்து அடிக்கடி பேச வேண்டும். இப்ப வசனத்தை எழுதி போட வேண்டும். இப்படியெல்லாம் இந்த வசனத்தை, என தேவ வசனம் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதை வாசிக்கிறவருடைய கண்களை தெளிவாக்குகிறது, அவருடைய புத்தியை தெளிவிக்கிறது, அவர்களுக்கு நல் யோசனை சொல்லுகிறது, நல்வழியை காட்டுகிறது. இப்படிப்பட்ட அருமையான தேவ வசனம் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கும் பொழுது இந்த பொக்கிஷத்தை பூட்டி வைத்து கொண்டிருக்க கூடாது. இதை எடுத்து எல்லாருக்கும் பயன்படத்தக்கதாய் நாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா! எனவே இங்கே ஒரு பிரச்சனை. இரண்டாவது, தேசத்தில் மழை பெய்வதற்கு தடை, நாம் தேவ வசனத்தை அதிகமாய் தூக்கி விதைக்கவில்லை. அல்லேலூயா! முதல் தடை, ஜீவனுள்ள தேவனுக்கே ஆராதனை செய்யாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிற ஒரு சம்பவம். இரண்டாவது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் சும்மா மனுஷ வார்த்தைகள், மனுஷ ஞானத்திலே தேசம் நடத்தப்படுகிறது. அடுத்த தோல்வி. ஒரு தேசமானாலும், குடும்பமானாலும், சபையானாலும், எல்லாருக்கும் இதுதான் பிரின்சிபிள், ஒழுங்கு கொள்கை இதுதான். தேவ வசனம் அது விதைக்கப்படணும். தேவ வசனம் எடுத்து இயம்பப்படணும். தேவ வசனம் உள்ளத்திலே பதிவு செய்யப்படணும். இப்படி வசனத்தை அதிகமாக எடுத்து பயன்படுத்தணும். அதில் குறைவுபடும் பொழுதும் தேசத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், மழைகள் தடைபடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த ரெண்டு காரியங்கள் இந்த வேத பகுதியிலே ரெண்டு தடைகளாக நான் கருதுகிறேன். அதை உங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறேன்.
ரெண்டாவது ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசனம் 5:24-31 வரை உள்ள வசனங்களை நானே வாசிக்கின்றேன். எரேமியா 5:24 கவனியுங்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள், கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள், திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள், எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இங்கே நாம் கவனிக்கிறோம் கர்த்தருடைய ஒரு 24 நீங்க கவனிக்கணும். அந்தந்த பருவத்தில் எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா! என்ன ஆசீர்வாதமான வார்த்தை! அறுவடை இந்த காலத்தில் இந்த வாரங்களில் நடக்க வேண்டும் என்றால் அதை தற்காத்து தருவாராம். சிலவேளை அறுவடை காலத்துல அறுக்க முடியாது, அப்படியெல்லாம் கிடக்கிறத பாக்குறோம். ஆனா அறுவடையின் காலங்கள், குறித்த காலங்கள், அதை தற்காத்து தருகிற தேவன். அல்லேலூயா! விதைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், இடையிலே கால சூழ்நிலைகளினாலே வறண்டு போகிறது, கரிந்து போகிறது, அல்லது வெள்ளம் கொண்டு போகிறது, பூச்சி தொல்லைகள் கொண்டு போகிறது, மிருகங்கள் கொண்டு போகிறது, எப்படி எல்லாமோ நடந்து போகிறது. அந்த கடைசியில் அறுவடை காலத்தில் பார்த்தா அறுவடை செய்ய ஒன்றுமே இல்லை. எதை அறுவடை செய்வது? பதரை அறுவடை செய்வது? ஒன்றுமே இல்லை. சங்கடமான நிலை. அப்போ அந்த இடத்துல தேவன் அந்த அறுவடைக்கு குறிப்பிட்ட காலத்தை தற்காத்து தரவில்லை. ஆனால் ஆசீர்வாத வாக்கு என்ன? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அறுவடைக்கு குறிப்பிட்ட அந்த வாரங்களை எங்களுக்கு தற்காத்து தருகின்றவர். அல்லேலூயா! அவர்களுக்கு அறுவடைக்கு குறிப்பிட்ட காலம் எதுவென்றால் அவருடைய பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் இடைப்பட்ட 7 அந்த 49 இந்த 7 தான் இஸ்ரவேலர்களுக்கு அறுவடையின் காலம். அதிலே அவர்கள் பஸ்கா பண்டிகை முடித்த உடனே பார்லி அறுவடை தொடங்குவார்கள், அடுத்தது கோதுமை அறுவடை செய்வார்கள். இந்த 7 அவர்களுக்கு அறுவடை உண்டாகும். அதனால தான் அந்த பஸ்கா பண்டிகை முடித்த உடனே அவர்கள் கொண்டு வந்து கதிர்களை அசைவாட்டுகிற ஒரு பண்டிகை. அடுத்தது வாரங்களை எண்ணத் தொடங்கி அந்த 50 பெந்தெகோஸ்தே நாளிலே போஜன பலியை, புதிய போஜன பலியை படைக்கின்ற பண்டிகை அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. இப்படி அவர்களுக்கு அந்த காலம், அந்த வாரங்கள், அதான் அறுப்பின் வாரங்கள், அறுவடையின் வாரங்கள், அந்த வாரங்களை தற்காத்து தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! என்ன ஆசீர்வாதம்! டைம் கொடுத்து கரெக்டாக அந்த டைம்ல ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு தேவன் அதை எல்லாத்தையும் பாதுகாத்து அந்த அறுவடையும் அழகாக தற்காத்து கொடுக்கிறாராம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு அழகான தெய்வம் எல்லா அறுவடையும் குறித்த வேளையில் அழகாக செய்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த அறுவடை விஷயத்திலே இவர்களுக்கு அதெல்லாம் லபிக்காம போறதுக்கு காரணம் என்னவென்றால், கீழே அந்த வசனம் சொல்லுது, அப்படி எங்களுக்கு அறுப்புக்கு நியமித்த வாரங்களை தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறது இல்லை. இது 3 ஒரு தடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தடை இது? தேவ பயம் இல்லாத தடை.
தேவ பயம் இல்லாத தடை. உள்ளம் என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் எனக்கு இந்த வருடம் விளைச்சலை காத்து தருவார், குறித்த நேரத்தில் எனக்கு விளைச்சல் கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஒருவேளை விவசாயத்தை வைத்து பேசிக்கொண்டு சென்றாலும் தொழில் செய்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். எடுக்கிற பிரயாசங்கள் அதனுடைய பலனை தர வேண்டிய அந்த குறிப்பிட்ட காலத்திலே கர்த்தர் அந்த பலன்களை தற்காத்து தருகிறவர். எல்லாரும் ஒரு முறை தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நாம விதைத்து அல்லது பிரயாசப்பட்டு பிறகு அதிலிருந்து ஒரு பலன் வருவதற்காய் காத்திருப்போமே, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை தற்காத்து தருகிற தேவன் என்று உள்ளத்துல சொல்லணுமா? உள்ளத்துல சொல்லணுமா? அந்த தேவனுக்கு நான் பயந்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுகிறேன் என்று அடிக்கடி எங்க சொல்லணுமா? சொல்லுங்க, உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துல எல்லாம் நல்லா இருக்கு, இந்த தடவை ஜாக் பாட்டு தான் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இதை தற்காத்து தருகிற தேவன், தேவன், தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா அவருக்கு பயந்திருக்கணும், அவருக்கு நான் பயப்படுகிறேன்னு சொல்லணுமா? அப்படி சொல்லலையா? சொல்லாதனால்தான் எரேமியாவை கொண்டு எச்சரிக்கிறார். அப்படின்னா நீ எல்லாம் இழந்து போக போகிறாய் என்று சொல்லுகிறாய். ஏன்? உனக்கு உள்ளே அந்த தேவ பயம் இல்லை, உன் சிந்தனை வித்தியாசமாக இருக்கிறது, எல்லாம் உன் முயற்சியினால் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று உன்னுடைய உள் மனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சில காரியங்கள் நீ செய்தது கைகூடி விட்டது, நீ விதைத்தது நல்ல விளைச்சலை தந்து விட்டது, நீ பிரயாசப்பட்டதிலே மற்றவர்களுக்கு இல்லாவிட்டாலும் உனக்கு பலன் கிடைத்து விட்டது, அதனால உள்ளத்தின் ஆழத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு சிந்தை வந்து விட்டது, தேவ பயம் எடுபட்டு விட்டது. இது மழையை தடை பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆமென். தேவ பயம் இல்லைன்னா தேவ ஆசீர்வாதம் இறங்க முடியாது. எனவே எல்லாரும் நாம இதை கவனித்துக் கொள்ளணும், தேவ பயத்தோடு வாழணும். அடிக்கடி உள்ளத்துல அதை சொல்லணுமா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது உம்மாலே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நான் பயந்திருக்கிறேன், எனக்கு கை நிறைய காசு தருகிற தேவனுக்கு நான் பயந்திருக்கிறேன், எனக்கு ஒழுங்கா குறிப்பிட்ட நேரத்துல சம்பளம் தருகிறார்களே அந்த சம்பளத்தை என் தேவன் எனக்கு அருளி செய்கிறார் அந்த தேவனுக்கு பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. கம்பெனி நஷ்டப்பட்டு போனா சம்பளம் எப்படி கரெக்டா வாங்க முடியும்? தேசம் வறட்சிக்குள்ள போனா ஒட்டுமொத்தமா எல்லாத்துலயும் அடி விழுந்துடுமே, எப்படி நம்ம மாசம் மாசம் கை நீட்டி சம்பளத்தை வாங்க முடியுமா? விளைச்சலை எடுக்க முடியுமா? பிசினஸ்ல வெற்றி உண்டாகுமா? எங்கும் பாதிப்பு உண்டாகிடுமே. அப்ப நம்ம பயப்படணும். தேவன் பரலோக பொக்கிஷசாலையை திறந்து தேசத்திலே ஏற்ற காலத்திலே முன்மாரியும் பின்மாரியும் தந்தால்தான் எல்லாமே செழிக்கும். அல்லேலூயா. எனவே அந்த தேவனுக்கு, அதை தற்காத்து தருகிற தேவனுக்கு, என் அறுவடையின் காலத்தை, என் பலன் சேர்க்கும் காலத்தை, என்னுடைய அந்த ஒரு நான் செய்த காரியத்திலிருந்து நன்மை பெறும் காலத்தை என தற்காத்து தருகிற தேவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் சொல்லி அடிக்கடி உள்ளத்திலே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதை சொல்ல தவறும் பொழுது, தேவ பயம் இல்லாமல் போகும் பொழுது தேசத்திலே மழை பெய்ய தடை ஏற்படலாம் என்பதுதான் இந்த வேத பகுதியின் கருத்து. அன்பானவர்களே, இன்னும் அடுத்த வசனம் சொல்லுது, 25வது வசனம். உங்கள் அக்கிரமம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. சரி, அடுத்து உங்களுக்கு நன்மையை வரவொட்டாமல் இருக்கிறது, முன்மாரியும் பின்மாரியும் கரெக்டா பெய்ய ஒட்டாமல் இருக்கிறது உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள். பாத்தீங்களா, அக்கிரமம் பெருகும் பொழுது, பாவம் பெருகும் பொழுது மழை பெய்யாது. முன்மாறி பின்மாறி கரெக்டா வர முடியாது, அறுவடையின் காலம் கரெக்டா குறிப்பிட்ட நாளிலே வர முடியாதான். அப்ப மக்களுடைய அக்கிரமம், மக்களுடைய பாவம், அக்கிரமம் என்றால் இந்த ஒழுக்க கேடுகள், கிரமம் என்றால் ஒழுக்கம், நல்ல ஒழுங்கு, தேவன் நியமித்த ஒழுங்கு, கிரமம் ஆப்போசிட் தான் அக்கிரமம். அப்ப இன்றைக்கு எல்லாம் ஒழுக்க கேடாக இருக்கிறத பார்க்கிறோம். குடும்ப ஜீவிதத்துக்கு ஆண்டவர் ஒழுங்கு வைத்திருக்கிறார், அதே அக்கிரமமா மாத்தி விடுறாங்க. எந்த காரியத்திலும் அப்படிதான், தேவன் சமுதாயத்துக்கு நல்ல ஒழுங்குல வச்சிருக்கிறார், எல்லாம் ஒவ்வொரு ஒழுங்கா மாத்தி அக்கிரமமா மாத்திக்கிட்டே வர்றாங்க. கடைசி காலத்துல ஜனங்கள் ரொம்ப மோசத்துக்கு நேரா போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த அக்கிரமம் ஆண்டவருக்கு முன்பாக எழும்பும் போது அங்க முன்மாரியும் பின்மாரியும் கரெக்டா வர முடியாது. இந்த பாவங்கள் தேவன் எதிர்பார்க்கிற, எழுதி வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதில் தவறும் பொழுது, அந்த குறி தவறும் பொழுது பாவம் என்று அது சொல்லப்படுகிறது. பாவங்களும் அக்கிரமங்களும், இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்களிடத்திலே பெருகும் பொழுது தேசத்தின் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. ஆகவே முதலாவது, இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் நமக்குள் வந்து விடாதபடி நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ரெண்டாவது இந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் கிடக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படி கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இப்படி செய்யும் பொழுது இந்த தடை மாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க 26 வசனம். கவனிங்க, வசனங்களை கவனிங்க. அதுக்கு தானே நாம் கூடி வந்திருக்கிறோம். பைபிள் எடுத்து வசனங்களை கவனியுங்கள். பாருங்கள், குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்கிறது போல பதுங்கி. பார்த்துருக்கீங்களா குருவி பிடிக்கிற ஆட்களை, ஓணம் பிடிக்கிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒன்று போல தான் பாருங்க, பதுங்கி பதுங்கி இருந்து குருவி பிடிக்கிறது மாதிரி என்ன செய்வார்களாம், மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் உலகத்தில் இருக்கிறார்கள் எழுதல, என் ஜனத்தின் நடுவில் இருக்கிறார்கள். அதனாலதான் மழை பெய்யறதல்ல. எப்படி இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்கள் முன்னால பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. எப்படி பதுங்கி பதுங்கி குருவியை பிடிக்கிறதானோ அத மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சு அவன் வாழ்க்கையை நாசாக்குறதுக்காக, அவனை மோசம் பண்றதுக்காக, அப்படி குருவி பிடிக்கிற வேடர்களை போல துன்மார்க்கமா கிரிய செய்யக்கூடிய மக்கள் என் ஜனங்களுக்குள், என் ஜனங்களுக்குள் இருக்கிறார்கள். எப்படி நான் மழையை ஊற்றுவேன் என்று கேட்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தெளிவா இருக்கிறீங்களா? எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஓகே. மழை பெய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மோசமான தன்மைகள் மாற வேண்டும், திருந்தணும். முதல்ல என் ஜனத்திற்குள், நமக்குள் சீர்திருத்தம் வரணும். ஒருபோதும் ஒரு மனுஷனுக்கும் தீமை நினைக்க கூடாது. தேவன் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணராகிய தெய்வம். அந்த தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லிவிட்டு மனசுல அடுத்தவனுக்கு தீமை நினைத்தால் அது எவ்வளவு மோசமான காரியம். மனதுல நினைக்கிறதே பாவம். அதுக்கு மேல குருவி பிடிக்க பதுங்கிறது போல பக்குவச்சு பதுங்கி பதுங்கி மனுஷனுடைய வாழ்க்கைகளை மோசம் பண்ணுகிறான். அப்ப எவ்வளவு மோசமான காரியம். இப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்த வேண்டும். அல்லேலூயா. திருந்த வேண்டும். நம்மில் யாருக்காயிலும் இந்த மாதிரி குணம் இருந்தா நம்ம திருந்த வேண்டும். அடுத்தது சொல்லி இருக்கிறது, குருவினால கூடு நிறைஞ்சிருக்கிறது மாதிரி கபடங்களால வீடு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவ் பேர்ட்ஸ் தான் குருவிகளால கூடு நிறைஞ்சிருக்கும் இல்ல? லவ் பேர்ட்ஸ் போடுவான், நிறைய குருவிகளை போட்டு ஒரே கூட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. வசனம் சொல்லுது, குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் கபடங்களால் அவர்கள் வீடுகள் நிறைந்திருக்கிறது. அப்ப வீடு வந்து எப்படி இருக்குது? ஒரு கபடங்களின் ஒரு கூடாக இருக்கிறது. கபடங்களின் கூடாக, யாருக்கு வீடாகிலும் கபடங்களின் கூடாக இருக்கிறதா? அந்த வீட்டு நிமித்தம் நாட்டுக்கு தீமை, நாட்டுல மழை பெய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வீடுகள் கபடங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். வீட்டுக்குள்ளே கபடங்கள் என்ன பயங்கரம். புருஷனுக்கு முன்பாக மனைவி கபட நாடகம் போடுறது, மனைவிக்கு முன்பாக புருஷன் கபட நாடகம் போடுறது, பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு முன்னால எல்லாம் கபட நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு ஃபீஸு, இதுக்கு ஃபீஸு, 10 ஃபீஸ் வாங்குவான். ஆக ஆரண்டம் தான் ஸ்கூல்ல கேட்டிருப்பார்கள், மத்தெல்லாம் இவனுக்கு ஃபீஸ். கபட நாடகம் போடுவான். இது மாதிரி எத்தனையோ கபடங்கள் நடக்கிறது. கணவன் மனைவிக்குள் கூட இன்னைக்கு எவ்வளவு தாறுமாறுகள், மோசங்கள், பொய்கள், கபடங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொன்ன கரெக்ட், குருவினால கூடு நிறைஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டா வீட்டுக்குள்ள எத்தனையோ கபடங்கள் கிடக்கு. பேசுற வார்த்தையில உண்மை கிடையாது, நடந்து கொள்ளுகிற முறையில உண்மை கிடையாது, எல்லாம் கபட்டுத்தனமான பேச்சுகள், பொய்கள், பித்தலாட்டங்கள், இதுதான் உள்ள கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வீடு ஒரு நாட்டுல இருக்கிறதே நாட்டுக்கே கேடு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வீடுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரங்களாக, உண்மை நிறைந்த உத்தமர்களின் கூடாரங்களாக, நீதிமான்களுடைய கூடாரங்களாக நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும். கணவர்களே, மனைவியோடு பேசுற வார்த்தைகள் உண்மையா இருக்கட்டும், நடந்து கொள்ளுகிறது உண்மையா இருக்கட்டும். இப்போ மனைவிகளே, புருஷர்களோடு பேசுற வார்த்தைகள் உண்மையாக, வாழ்க்கை உண்மையாக இருக்கட்டும். பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர், அங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்ன பேசிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இன்னொன்னு யோசிக்க கூடாது, இன்னொரு திட்டத்தை வச்சுட்டு இன்னொன்னு பேசக்கூடாது. ஒரு கபடங்களுக்கும் நமது வீடுகளில் இடம் இருக்கக்கூடாது. அது வீட்டையும் தொலைத்து விடும், நாட்டையும் தொலைத்து விடும். ஆகவே நம்முடைய வீடுகள் சுத்திகரிக்கப்பட்டால் நம்முடைய நாட்டுக்கே ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, சிலர் பழக்கப்பட்டு போயிருக்கோம்,
சிலருக்கு தெரியாது இதெல்லாம் தப்புன்னே அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லாம பல வருஷமா இப்படியே பழகியாச்சு. மனைவி ஒன்ன கேட்டா இன்னொன்னு சொல்லு, எங்க போயிட்டு வாரீங்க, அதுக்கு ஒரு பொய்ய சொல்லுவாரு. அந்த பொய் சொல்ல தேவையே கிடையாது, உண்மையா போயிட்டு வந்த இடத்த சொன்னா மனைவி அடிக்கவும் போறதில்லை, ஏசவும் போறதில்லை, சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதும் போறதில்லை, ஒன்றும் நடக்காதுன்னு இவர்களுக்கு தெரியும். இவர்கள் தான் அதிகாரி வீட்டிலே. ஆனாலும் ஒரு பொய்ய போடும். இந்த பொய் என்ன பொய்னா ஒரு பழக்க தோஷத்துல வர்ற பொய். பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல, பொய் போடுறதில்ல, சும்மா தேவையில்லாத பொய். இந்த பொய்யெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அது போல ஒன்ன வச்சுட்டு இன்னொரு மாதிரி நடந்துகிறதெல்லாம் ரொம்ப கபடமான காரியங்கள், செய்யவே கூடாது. எனவே அன்பானவர்களே, எந்த வித உங்களுக்கே தெரியும் இது நான் செய்யறது சரியல்ல, ஏன்னா இங்கே நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் தனியே நின்று பிரசங்கிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு நன்றாக தெரியும், அவர் சிலருடைய உள்ளத்திலே வெளிச்சம் காட்டுவார். நீ செய்யற இந்த விஷயம் தவறு, இந்த விஷயம் தவறு என்று அதை உடனே குறித்து கொள்ளுங்க, மனசுல உடனே திருந்தணும். அதை நம்ம சரிப்படுத்தணும்னா அந்த வீட்டுக்கு சந்தோஷம், அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், அதன் மூலம் அந்த வீடு நாட்டுக்கே ஒரு ஆசீர்வாத வீடாக, ஆசீர்வாத பாத்திரமாக நிச்சயம் காணப்படும். அல்லேலூயா. சோ வீடுகள்ல கபடம் இருக்கிறது மழை பெய்ய தடை. அடுத்து பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். இது ஒண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதிகாரத்துக்குள்ள நம்முடைய நடத்துகிற அந்த அனுபவங்களுக்குள்ள நடக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத இப்படி துன்மார்க்கத்தனமான அல்லது மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இதை கட்டாயம் கண்டிக்கணும். கண்டிக்காம நாம் அந்த பொறுப்புல இருக்கும் பொழுது அது நமக்கு மேல குற்றமாக மாறுகிறது. இது பொறுப்புல உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஒரு வீட்டிலே வீட்டு தலைவர், வீட்டு தலைவி என்ற பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள், தகப்பன் தாய். அப்ப அந்த பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற மோசமான குணங்கள், தப்பான காரியங்கள், இதை பார்த்து விட்டு வாலிப பிள்ளை வாலிப பையன் ஆயிட்டான், இப்ப எதுவும் சொன்னா நாளைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், என்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிடணும் அப்படி சொல்லி நீங்கள் அதை கண்டிக்காமல் விட்டால் அது உங்க மேல தவறாக மாறுமா? அது தேசத்துக்கு மழையே தடை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதான். நான் சும்மா இதை கட்டுக்கதை விட்டுட்டு இருக்குல்ல, எல்லாம் ஒரு வசனம் நீங்களும் திறந்து வைங்கன்னு சொல்லி வச்சு படிச்சு படிச்சு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் திருந்திட்டோம்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், கண்டிக்கணும்னா என்ன தூக்கி போட்டு அடி நொறுக்கிறன்னு அர்த்தம் இல்லை, அதை கண்டனம் பண்ணு, இது தவறு பிள்ளை, இதை செய்யாத மகனே, இதை செய்யாதப்பா, இது தப்பு, செய்யக்கூடாது, இது செய்தா தேவ ஆசீர்வாதம் நிக்காது, உனக்கு பிரச்சனை வரும் நாளைக்கு என்று அந்த பிள்ளைக்கு ஏன் சொல்லி கொடுக்கல? சொல்லி கொடுக்காம கண்டிக்காம தப்ப கண்டனம் பண்ணாம இருந்தோம்னா அந்த பொறுப்புல நம்ம இருக்கிறதுனால நம்ம மேல அது குற்றமா மாறுது, அது தேசத்தின் ஆசீர்வாதத்தையே தடை பண்ணுகிறது. ஊழியக்காரர்கள் அது போல விசுவாசிகளிடத்திலே ஒரு தவறு காணும் பொழுது அந்த தவறை தனிமையில் கூப்பிட்டு அவர்களோடு கண்டிக்கணும், சொல்லணும், அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு. அதை வந்து நம்ம மேல அவங்க வித்தியாசமா ஆயிடுவாங்களோ அப்படி சொல்லி நம்ம கஞ்சாடையா போயிட்டோம்னா அது தேவனுக்கு முன்பாக நம்ம மேல நம்ம பேர்ல குற்றமா மாறுது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடத்திலே மாணவிடத்தில் ஒரு தவறு காணும் போது உங்க கண் அதை பார்த்துருச்சு அல்லது உங்க காதை அதை கேட்டுருச்சு, அது நீங்க உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தனியா கூப்பிட்டு ஒரு அன்பான ஆலோசனை, இது தப்பு, இது சரியில்லை, நீ இப்படி செய்யாத, வாழ்க்கையில பாதிப்பு வரும் என்று சொல்லி அந்த தப்பையும் அதுக்குள்ள கஷ்டத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து திருந்தி வாழுகிற வழியையும் சொல்லி கொடுத்துட்டோம்னா, அன்பா சொல்லி கொடுத்தா போதும், அன்பா சொல்லி கொடுத்துட்டா ஒருவேளை ரெண்டு நாள் அதை மோத்தை திருப்பிட்டு நடக்கலாம், நம்மளை பகைத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அது பகைச்சாலும் அந்த நபர் பகைச்சாலும் நம்முடைய தேவனுடைய கிருபையும் ஒத்தாசையும் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. இது மறுபக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையுடைய சந்தோஷம் நமக்கு இருக்கும், அந்த நபருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கும், ஆனா தேவனுடைய அந்த அனுகூலம் போயிடும், அது பெரிய பாதிப்பு அல்லவா? எனவே இதை குறித்து கவனமா இருந்து எந்த பொறுப்புகள்னாலும் சரிதான், அந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுடைய காரியங்கள்ல பிரச்சனைகள் வரும் பொழுது அன்பா கூப்பிட்டு சொல்லணும், தனியா கூப்பிட்டு சொல்லணும், அதை மற்றவர்கள்ட்ட தூற்றக்கூடாது. இது சிலர் செய்கிற தவறான காரியம். உங்கள் பொறுப்புல அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே தவறு கண்டீர்கள், அவர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட நேரா சொல்லுவோம், அதை விட்டுட்டு வேற யார்கிட்டையும் நம்ம தூற்றணும்னா சரியே கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. எனவே நம்முடைய பொறுப்பு அதுல உண்மையா இருப்போம், அது வீட்டு பொறுப்பா இருக்கட்டும், சபை பொறுப்பா இருக்கட்டும், தொழில் பொறுப்பா இருக்கட்டும்,
எத்தனையோ பொறுப்புகள் இருக்கின்றன. எல்லா பொறுப்புகளுக்கும் இது பொருந்தும். அந்த ஒரு நல்ல பக்குவத்தை தேவன் தருவாராக. இங்கே எரேமியாவை கொண்டு சொல்லும் பொழுது ஏன் முன்மாறி பின்மாறி சரியாய் பெய்யவில்லை தெரியுமா? துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அடுத்தது திக்கற்றவர்களுடைய திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் இருக்கிறார்கள். இதுல நம்முடைய தேவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது. அவருடைய ஹார்ட்ல தேவனுடைய உள்ளத்துல ஒரு இரக்கமுள்ள ஒரு இடம் இருக்கிறது பாருங்க. எப்பவுமே நம்முடைய தேவனை குறித்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு திக்கற்ற பிள்ளை, திக்கற்ற பிள்ளைன்னா தகப்பன் தாய் இல்லாத அனாதை பிள்ளை, விதவை, புருஷனை இழந்தவர்கள், ஆதரவற்றவர்கள், இவர்களை பற்றி அவருக்கு ஒரு காணர் எப்பவுமே உண்டு. அதனால அவர்களோட நீங்க இடபடுகிற விஷயங்களில கொஞ்சம் அதிக கவனத்தோடு நீங்க செய்யணும். ஏன்னா திடீர்னு தேவ கோபம் உங்க மேல திரும்பிடுறதுக்கு வாய்ப்புகள் அங்கே உண்டு. ஒரு ஒரு மனுஷன்கிட்ட ஒரு காரியத்துல இடபடுறீங்க, அதுல கொஞ்சம் சச்சரவுகள் வருது, நீங்க செய்ய வேண்டிய நியாயத்தை நீங்க செய்யாம கொஞ்சம் இழுக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சாதா மனுஷனோடு உள்ள இடைபாட்டுக்கும் ஒரு திக்கட்ட பிள்ளையோட உள்ள இடைபாட்டையும் ரெண்டையும் வித்தியாசமா தேவன் பார்க்கிறார். ஒன்னா பார்க்கல, ஒரு எல்லா விதத்திலையும் ஒரு இதா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட நீங்க பண்ணும் பொழுது அவர் கொஞ்சம் அதை பார்க்கிற விஷயத்துக்கும், ஒரு ஏழை அல்ல திக்கற்ற பிள்ளையுடைய விஷயத்துல நீங்க நியாயம் செய்யாம காலதாமதம் பண்ணும் பொழுது உங்க மேல அவருக்கு கோபம் அதிகமா பற்றி எறியும். ஏன்னா அவர் அந்த திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிறார், ஆதரிக்கிறார். அவர்களை குறித்து நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் விதவைகளின் நாயகர் என்று சொல்லியிருக்கிறார். எனவே விதவைகளுடைய விஷயங்கள், அவளுடைய பண விஷயங்கள், சொத்து விஷயங்கள், குடும்ப காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்களிலே விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் இவர்களோடு பேசுவது, அவர்களுடைய கண்ணீரை சம்பாதிப்பது, அவர்களுடைய கஷ்டத்தை நம்ம தலையில வர்றதுக்கு இடம் கொடுப்பது மிக ஒரு மோசமான காரியம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதனால நான் விதவை, நான் திக்கற்ற பிள்ளை, ஓ நான் எதையும் செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர்களும் நல்ல ஒழுங்குக்குள் தேவ பயத்துக்குள் நின்றால்தான் அவர்களுக்கு தொடர்ந்து தேவ ஆதரவு கிடைக்கும். ஆனால் மற்றவர்கள் கவனமாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாம விட்டுட்டியே. ஏன்னா அவனுக்கு தட்டி கேட்க ஆள் இல்லை பாரு, திரும்ப திரும்ப வாண்டா வந்து சொல்லதுக்கு ஆள் இல்லை, அவன் திக்கற்றவன். இன்னொருத்தன்னா நீ அவனுக்கு செய்யறது இல்லைன்னா அவர் வந்து கேட்டுருவாரு, இவனுக்கு நான் பதில் கரெக்டா சொல்லாட்டா அவர் வந்து என்னை பார்க்க வந்துருவாரேன்னு பயம் இருக்குது. அதனால நாலு பேர் அவனுக்கு சப்போர்ட் உண்டு சொல்லும் பொழுது செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். ஆனா இவனுக்கு தட்டி கேட்க யாரும் நாதி இல்லையே அப்படி சொல்லி ஈஸியா விடுறது. ஆனால் அதை தேவன் தட்டி கேட்பார். ஆமென். எனவே நாம வந்து ஆண்டவரோடு பழகும் போது, மக்களோடு பழகும் போது அந்த ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு நிக்கணும். அப்போ தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். சில இடத்துல இப்படிதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை புரியாம நம்ம செலவுல ஏதாவது பண்ணிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நாளைக்கு அடுத்த சமயத்துல பிரச்சனையா போயிடும். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, தவறா எடுத்துக்காதீங்க இதை சொல்லி விளக்குறதுக்காக. ஒரு நாள் வாலிபத்தில் இருக்கும் பொழுது ஏதோ என்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டது. நான் எங்கள் அப்பாவை பிடிச்சி அப்படியே ஒரு சுவரோட சேர்த்து வச்சிட்டேன் அப்படியே கோபத்தில். அப்பொழுது சேர்த்து வச்சதான் உண்டு, பின்னால் தரப்பா கட்டை எடுத்து அடி நன்றாக கிடைத்து எங்கள் அம்மா வீடு தூத்து கொண்டிருந்தார்கள். அடி அப்போ தான் நான் இவர்களுக்காக அல்லவா அவரை இப்படி சுவரில் பிடிச்சி சேர்த்து வச்சு, ஆனால் இவர்கள் அடிக்கிறார்களேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆட்களை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்களுடைய காரியத்துல நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, தலை போடக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு இது தெரியாது, அப்பா அம்மா மேட்டர்ல இந்த பிள்ளைகள் உள்ள போய் தலையை நுழைச்சி பெரிய ஆளு போல ஆலோசனை சொல்லப்போ அங்க போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய நிலைமை புரியணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அம்மாவை காப்பாற்ற நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது நன்மை செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா அது அவர்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறு, உன் தகப்பனுக்கு விரோதமா நீ எழும்ப கூடாது என்று அவள் கண்டிக்கிறாள். இதே மாதிரிதான் கர்த்தரும், நம்ம நினைக்கிறோம் பார்த்துக்கொள்ளலாம் இதை செய்யலாம்னு சொல்லி, ஆனா அவருக்கு ஒரு காரியத்தில் ஒரு வித்தியாசமான எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம், திக்கற்ற பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கூட அவர் அதற்கு இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார். அந்த இருதயத்தை புரியாம நம்ம நடந்து கொண்டா நமக்கு அவர் அடி போட்டுருவார். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களுடைய வழக்கை விசாரிக்கிறதில்லை,
அடுத்தது என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இதெல்லாம் ஒண்ணுதான். எளியவன் பாவம், அவனுக்கு பேச தெரியாது, அவனுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கள்ளத்தீர்க்க தரிசனம். கள்ளத்தீர்க்க தரிசனம் தேசத்திலே மலிய தொடங்கினால் தேசத்திலே சாபங்கள் பெருகும், தேவ கோபங்கள் பெருகும். அதுவும் ஒரு தீமையான காரியம். தீர்க்க தரிசிகள் எழும்புவது நல்லது, ஆனால் கள்ளத்தீர்க்க தரிசனமாக காரியங்கள் போகும் பொழுது கள்ளத்தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா கள்ளத்தீர்க்க தரிசிகள் பெருகும் பொழுது தேசத்தில் மழை பெய்யாது. எனவே இப்படி அநேக காரியங்களை இங்கே பார்க்கிறோம். இன்னும் யோவேல் தீர்க்க தரிசனம் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோவேல் தீர்க்க தரிசனம், யோவேல் எப்போதும் ஒழித்து கொண்டிருப்பார். நீங்க சிலருக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்க இருப்பார்? ஓசியாவுக்கும் ஆமோஸுக்கும் இடையிலே உட்கார்ந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1060வது பக்கம் 2 அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறார்? 2 காரியங்களை செய்யுங்கள். 1, நீங்கள் என்ன செய்ய? உபவாசித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நிபந்தனை. உபவாசித்து பரிசுத்தப்படுத்துங்கள், அப்பொழுது தேசத்தில் இருக்கிற சாபங்களும் கட்டுகளும் மாறும், முன்மாரியும் பின்மாரியும் ஏற்ற காலத்திலே பெய்யும். ஹல்லேலூயா. இது மிக முக்கியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சபை கூடி வந்து உபவாசித்து ஜெபித்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. வசனத்தின் வாசிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, முதியோர்களை கூட்டுங்கள். மணவாளன் மணவாளி இப்பதான் கல்யாணம் ஆச்சு, உபவாச ஜெபத்துக்கு வர முடியாது. இல்ல, அவர்களும் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலுன்கிற குழந்தையாக்கும் இல்ல, அதையும் கொண்டு வாங்க. இப்படி எல்லாரையும் கொண்டு வரணுமா? பாலுன்கிற குழந்தை தொடங்கி மணவாளன் மணவாளி தொடங்கி
முதியோர் வரைக்கும் அனைவரும் கூடி வந்து சபை கூடி அமர்ந்திருந்து தங்கள் குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து அறிக்கை செய்து பரிசுத்தப்படுத்தணும், உபவாசத்தில் இருந்து பரிசுத்தப்படுத்தணும். ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு அதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கே அறிவித்திருக்கிறோம், ஜூலை 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். சபை கூடி வந்து உபவாசித்து நம்முடைய குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து சபை பரிசுத்தம் அடையணும். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம், தேசத்திற்கும் ஆசீர்வாதம். அடுத்து ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள், அவர்கள் அழுது புலம்பி ஜபிக்க வேண்டும். எப்படி ஜபிக்க வேண்டும்? அழுது புலம்பி. சாதாரண ஜபம் போதாது. ஊழியர்கள் இந்த தேசத்தின் நிலவரங்களை பார்த்து, தேவ ஜனத்தின் நிலவரங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? அதிகமாக போராடி அழுது புலம்பி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது புலம்பி, ஆண்டவரே ஜனத்தை நிந்தையாக ஆக்கி விடாதேயம்மாப்பா என்று கதறி ஜபிக்கணுமா? அப்படி இந்த நாட்களில் ஊழியர்கள் கதறி ஜபிக்கிறவர்களாய், புலம்பி ஜபிக்கிறவர்களாய், அழுது ஜபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது அவர் தேவ ஜனத்திற்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் குறையும் போதுதான் தடைகள். இந்த தடைகளை அகற்ற நம்முடைய கையில் தான், நாம் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இவை சரி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தில் நான் இதுவரை வாசித்த வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த 27க்கு தொடர்ந்து அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, இந்த தேசத்திலே முன்மாறி பின்மாறிய தருவேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் 28ஆம் வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியை குறித்து கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது முதல் பாகம் தேசத்தின் எழுத்தின்படியான ஆசீர்வாதம் மழையை குறித்து பேசினார். முன்மாறி பின்மாறி ஊற்றப்படும் என்று சொன்னார். அதை தொடர்ந்து யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் பேசும் பொழுது இதுபோல என் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேசத்தில் எப்படி முன்மாறியும் பின்மாறியும் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமாக பெய்கின்றதோ அப்படியே என் ஆவியையும் மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பால் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஊழியர்கள் எல்லாம் எப்படி மாறிவிடுவார்கள்? ஒரு அக்னி கண்டங்களாக மாறிவிடுவார்கள். பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை காட்டுவேன், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், கிறிஸ்துவுக்குள் வருவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அறுவடையை, ஆத்தும அறுவடையை, ஆவியின் பின்மாறி ஊற்றப்படுகின்ற அழகிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த யோவேல் மூலமாக சொன்னார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் பேதுரு அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பொழுது அவர் பண்ணின முதல் பிரசங்கத்திலே இந்த யோவேல் சொன்னதுதான் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்னாக நடக்கிறது என்று அவர் அழகாக அன்று கூடி வந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். வாசிப்பீர்களா? அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16-21 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அல்லாமலும்
உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் அபிஷேகம், ஆவியானவர் இறங்கி அபிஷேகத்தை கொடுத்த பொழுது எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசி அங்கே தேவனை மகிமைப்படுத்தின பொழுது ஓடி வந்து விட்டார்கள். எல்லா மக்களும் ஓடி வந்துட்டு இது என்ன நடக்குதுன்னு சிலர் சொன்னா, இவெல்லாம் வெறி கொண்டிருக்கிறாங்க, வெறி வெறியினால சத்தம் போடுகிறாள். அப்போ பேதுரு எழும்பி சொன்னாரு, இவர்கள் எல்லாம் வெறி கொண்டவர்கள் அல்ல, இது யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட சம்பவம் இப்ப என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆவியின் மாமலையை தேவன் நம் நடுவில் என்ன செய்திருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய ஆவி இது போல ஒரு மாறி மழையாக ஊற்றப்படுகிற ஒரு நிகழ்வு, அது பெந்தெகோஸ்தே நாளிலே தொடங்கியிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசனம் 6:3 கூட வாசிக்கலாம். ஓசியா 6:3, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது, அவர் மழையை போலவும் கர்த்தர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். கர்த்தர் எப்படி நம்மிடத்தில் வருவார், பூமியில் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போல கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்வார், வருவார். அந்த வசனத்தின்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் மாறி மழையை போல பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே கூடியிருந்த 120 பேர் மேல் அப்படியே ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. எனவே ஓசியாவை கொண்டோம், யோவேலை கொண்டோம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அன்று நிறைவேறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், முன்மாரியை போலும் பின்மாரியை போலும் இறங்குவேன் என்று சொன்னீரே, கர்த்தர் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினது ஒரு முன்மாரியாக இருக்கும் என்றால், இந்த அறுவடைக்காக நெருங்குகிற கர்த்தருடைய வருகைக்கு அருகில் இருக்கிற இந்த காலத்திலே அந்த பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆண்டவரே, ஓசியாவை கொண்டு சொன்னது போல முன்மாறியைப் போலும் பின்மாறியைப் போலும் கர்த்தர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது ஒரு முன்மாறியைப் போல இருக்கும் என்றால், இனி அறுவடை காலமாகிய இந்த கடைசி நாட்களில் ஒரு விசை கூட பலமாக எங்களுக்குள் நீர் பின்மாறியை போல ஊற்றப்பட்டு கிரியை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஒரு எழுப்புதலை தாரும், ஆவிக்குரிய ஒரு உயிர்மீட்சியை தாரும், பரிசுத்தாவியின் பின்மாறியை தாரும் என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கின்றோம். அல்லேலூயா. அந்த முன்மாறி என்பது விதை, விதைக்கப்பட்ட விதை முளைப்பதற்காக அது செடியாக எழும்புவதற்காக பெய்கிறது. அந்த பின்மாறி என்பது அறுவடைக்கு ஆயத்தம் உண்டாக்குவதற்காக பெய்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார், விதைக்கப்பட்டார். அந்த விதை, சுவிசேஷ விதை எழும்பு முளைத்தெழும்புவதற்காக பரிசுத்த ஆவி முன்மாரியாக ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியின் கிரியைகளினாலே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வல்லமையாக எழும்பி எல்லா தேசங்களிலும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் விதைக்கப்பட்டது, வளர்ந்தது, இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது ஒரு நிறைவுக்குள்ளே கடந்து வருகிறது, முடிவு காலத்துக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த கிரியையின் முடிவு சம்பவிக்க வேண்டும், அறுவடை சம்பவிக்க வேண்டும். எனவே முன்மாறியைப் போலும் பின்மாறியைப் போலும் கர்த்தர் வருவார் என்ற வார்த்தையின்படி, முன்மாறியைப் போல் வந்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள் அறுவடையை, விளைச்சலை அதிகமாக்கும்படி, விளைச்சலை மேன்மையாக்கும்படி ஒரு வல்லமையான எழுப்புதலின் கிரியை இந்த நாட்களில் இந்த உலகத்திலே நம் நடுவிலே நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சையோடு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டியது அவசியம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய தேசம் மழையினால் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு ஆவியின் மாமலையினாலே, முன்மாறி பின்மாறியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது, ஒரு தேசத்தில் மழை விழும் பொழுது எத்தனை செழிப்புகள் வருகிறதோ, அதே போல அந்த ஆத்துமாவிலே அத்தனை செழிப்புகள் ஆவிக்குரிய பிரகாரம் வரும். அல்லேலூயா. பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும். மழை பெய்யும் பொழுது ஒரு ட்ரை லேண்ட், ஒரு வறண்ட நிலம் எப்படி செழிப்பான நிலமா மாறுது. நமக்கு 2 வாரம் மழை பெய்த உடனே குமரி மாவட்டத்தை பார்த்தா பச்சை பசையில் என்று தெரிகிறது. ஆனால் மழை இல்லைன்னு சொன்னால் அது சகதியாக
பொடி பறக்கும்படி தூசி பறக்கிற ஒரு மாவட்டமாக காணப்படும். பாத்தீங்களா எவ்வளவு சேஞ்ச் வந்துருது. இதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஆவியின் மாமலை பெய்யாவிட்டால் ஒரு வறண்ட அனுபவம், தூசி பிடித்த அனுபவம், இப்படித்தான் இருக்கும். எல்லாத்துலயும் குறைபாடு, எல்லாத்துலயும் பலவீனம், ஜபிக்க முடியாத பலவீனம், விசுவாசிக்க முடியாத பலவீனம், எங்க பார்த்தாலும் ஒரு பின்னடைவு தான் இருக்கும். சோர்வு, குறை சொல்லுகிற அனுபவங்கள், வெறுத்து போன அனுபவங்கள், இப்படியே கிடப்பார்கள், வறட்சியின் அனுபவம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மழை பெய்யும் பொழுது அந்த உள்ளங்கள் செழித்து எழும்போம். அபிஷேகம், ஜபம், வல்லமை, வசனம் என்று சொல்லி ஒரு சாட்சியின் வாழ்க்கை, பிரகாசிக்கிற வாழ்க்கை இன்று நமக்கு தெரியும். உங்கள் ஒவ்வொரு உள்ளங்கள் வறண்ட நிலையில் இருக்கிறதா, பின்மாரியை பெற்றுக் கொண்டிருக்கிறதா? ஆகவே இந்த நாட்களிலே சபையிலே, ஊழியங்களிலே, இந்த தேசத்திலேயே ஒரு ஆவியின் பின்மாரியை ஊற்றுமையா என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதற்காக போராடி ஜபிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு 5-10 நிமிடங்கள் ஜபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஆவியின் பின்மாறி ஊற்றப்படும்படி ஜபிக்க போகின்றோம். நாம் ஆவியின் பின்மாறி ஊற்றப்படும் பொழுது தானாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள் வருவோம், தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே இப்பொழுது மழையும் தந்து தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் முதலாவது நமக்கு பின்மாறியை ஊற்ற வேண்டும். அதுதான் நமக்கு மிக முக்கியம். பின்மாறி ஊற்றப்பட்டு நமக்குள் அமைன் ஒரு நல்ல அறுவடை, நம்முடைய பகுதிகளில் நல்ல அறுவடை. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது, எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது? வாஞ்சையோடு ஜெபிக்க தொடங்குவோம். இந்த பின்மாறியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களாய் தேசத்தின் சேமத்திற்காக ஜெபிக்க கடவோம், ஜெபிக்க கடவோ. ஆமே. பலவிதமான தடைகள், நமக்குள் இருக்கிற தடைகள் எல்லாம் அகலட்டும், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற தடைகள் அகலட்டும், இந்த தேச வாசிகளிடத்தில் இருக்கிற தடைகளும் அகலும்படி தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இப்பொழுது ஒருமனப்பட்டு எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறி ஏற்ற காலத்தில் பெய்யட்டும் தகப்பனே. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு 12 விதமான தடைகளை நாங்கள் தியானித்தோம். இந்த தடைகள் எது எது எங்களுக்குள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள் இருந்தது மாறி போகும். செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளை ஒடுக்குகிற நிலைகளில் இருந்து மாறும்படியாக ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளில் இருந்து கபடங்கள் மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கத்தையும் தீமையும் கண்டும் கண்டிக்காத தன்மைகள் அகலும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவித தீமையான சுபாவங்கள், ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற காரியங்கள் எங்களை விட்டு மாறுவதாக, இந்த தேசவாசிகளை விட்டு மாறுவதாக தகப்பனே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியா, ஒரு சாட்சியான முன்மாதிரியான தேசமாக எங்கள் தேசத்தை உயர்த்தும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திலே யோவேல் சொல்லியிருக்கிற 2:28 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் பின்மாறி எங்கள் தேசத்தில் ஊற்றப்படட்டும் தகப்பனே. ஆவியின் பின்மாறி ஊற்றப்படட்டும் தகப்பனே. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலோ பரிசுத்த ஆவியின் எழுப்புதல், பரிசுத்த ஆவி எழுப்புதல் ஒவ்வொரு சபைகள் மூலமாக, ஒவ்வொரு ஆண்டவரை கூட்டங்கள் மூலமாக, ஜப கூட்டங்கள் மூலமாக, ஜபிக்கிற பிள்ளைகள் மூலமாக, எங்கும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய சுவிசேஷம் பரம்பட்டும் என்று ஜபிக்கிறோம். வல்லமையான பின்மாறி, ஆவியின் பலமான பின்மாறி எங்கள் தேசத்தை பற்றி பிடிப்பதாக. அநேக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. வல்லமையும் பெரிதுமான காரியங்களை நடப்பியும் ஆண்டவர், எங்கள் சபைகளில் உள்ள வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய், வல்லமை படைத்தவர்களாய் எழும்பட்டும் ஐயா. முதியோர்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் வாழுகிறவர்களாய் ஆசீர்வதியும் தகப்பனே. ஊழியர்களை வல்லமையான கருவிகளாய் எழுப்பும் ஐயா. எங்கும் அற்புத அடையாளங்களை நடப்பியும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும், வல்லமையான பின்மாறி ஊற்றும் தகப்பனே. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம்.
ஆமென். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீரும் இதை விரும்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையான பின்மாரியாய் ஊற்றப்படும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவீர். அதுபோலவே ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் ஆவியின் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல எங்கள் தேசத்தில் ஏற்ற காலத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பெய்து தேசம் செழிப்பாகணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயரணும், மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நாடாக நிற்க வேண்டும் தகப்பனே. அதுபோலவே எங்கள் தேசத்திலே யோவேலுடைய ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தின் இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியின் முன்மாரியும் பின்மாரியும் இன்னும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு எங்கள் தேசமானது ஆவிக்குரிய நிலையிலே கிறிஸ்துவுக்காக வல்லமை உள்ள ஒரு தேசமாக எழும்ப வேண்டும். அதிலே மற்ற உலக நாடுகளுக்கு இது முன்மாதிரியாக நிற்க வேண்டும். இந்தியர்கள் புறப்பட்டு மிஷினரிகளாக உலக நாடுகளுக்கு செல்ல வேண்டும். இந்தியர்கள் தீவுகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்தியர்கள் புறப்பட்டு சென்று ஆண்டவரே எல்லா உலக நாடுகளிலும் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். ஆண்டவரே எழுப்புதலின் கருவிகளாய் மாற வேண்டும் தகப்பனே. அப்படி ஒரு மகாபரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் அனுப்பும் ஆண்டவரே, பின்மாறி ஊற்றும் ஆண்டவரே, பின்மாறி ஊற்றும் ஆண்டவரே. வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். எங்கள் சபைக்குள்ளே அந்த பின்மாரியை ஊற்றும், எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஊற்றும், எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் அந்த பின்மாரியை ஊற்றும். ஐயா, நாங்கள் உமக்காக இன்னும் பலமானவர்களாய் எழும்ப உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். உம் சித்தம் இன்று ஒவ்வொரு உள்ளங்களிலும் நிறைவேறத்தக்கதாய் வல்ல கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படி ஜெபிக்கின்றோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.